வணக்கம் சாப்பாடு பிரியர்களே, இது நம்ம பழைய சொறு பச்சை மிளகாய் தாங்க. இன்றைக்கி நம்ம சுக்குமல்லி காஃபி பவுடர் எப்படி ரெடி பண்ணுறதா பார்க்க போகிறோம். சளி, இருமல், தொண்டை கரகரப்பு இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் ஏதோ சூடாக சாப்பிடும் போல் இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் டீ காஃபிலாம் சாப்பிட்றதுக்கு பதிலாக இது போல் சுக்கு காஃபி வச்சு குடிச்சு பாருங்கள். சளி, இருமல், அந்த தொண்டை கரகரப்புக்கு எதமாகவும் இருக்கும். சளி இருமலும் நம்மளுக்கு வேகமாக வந்து குணமாகும். இப்போ இந்த சுக்கு காஃபி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் பழைய சொறு பச்சை மிளகாவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, ப்ளீஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சுக்கு காஃபி பவுடர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரைக்கப்ப அளவுக்கு மல்லி எடுத்துருக்கேன். மல்லி வந்து இது போல் தலை தட்டி எடுக்காமல் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கோங்க. கிராம்ஸில் பார்த்தீங்கன்னா 40 கிராம் போல் மல்லி எடுத்துருக்கேன். இப்போ இந்த மல்லியை வந்து நாம் நல்லா வறுத்துக்கலாம். மிதமான சூட்டில் வச்சு வறுத்துக்கோங்க. மல்லி வந்து கரிஞ்சிடக்கூடாது. இப்போ இந்த சுக்குமல்லி காஃபிக்கு எடுத்த எல்லா பொருட்களையும் வெயிலில் வந்து நல்லா காய வச்சு தான் நான் வந்து வறுத்துக்கிட்டு இருக்கேன். இது போல் நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டோன்னா பவுடர் வந்து ரொம்ப நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ மல்லி வந்து நல்லா வறுபட்டுருச்சு. இது போல் நல்லா வறுபட்ட பிறகு இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து நாம் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம சுக்கு சேர்த்துக்கலாம். சுக்கு வந்து 30 கிராம் போல் நான் எடுத்துருக்கேன். இப்போ இந்த சுக்கையும் வந்து மிதமான சூட்டில் வந்து நாம் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ சுக்கு வந்து நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் வந்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி எடுத்து சேர்த்து நம்ம ஆற விட்டுக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் போல் மிளகு எடுத்துருக்கேன். மிளகு வந்து 5 கிராம் போல் இருக்கும். இப்போ இந்த மிளகையும் வந்து நாம் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ மிளகும் வந்து நல்லா வறுபட்டுருச்சு. இது போல் நல்லா பொறிஞ்சு வறுபடணும். இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்ததான் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் வந்து 1 டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். இதுவும் 5 கிராம் போல் இருக்கும். இப்போ இந்த சீரகத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சீரகம், மிளகு எல்லாமே டக்குன்னு நம்மளுக்கு வறுபட்டுரும். அதனால் பார்த்து கவனமாக வந்து வறுத்துக்கோங்க. இப்போ அந்த சீரகமும் நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் மாற்றிக்கலாம். அடுத்ததான் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் வந்து 6 ஏலக்காய் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இந்த ஏலக்காவையும் நல்லா நம்ம வறுத்துக்கலாம். இப்போ ஏலக்காய் வறுபட்ட பிறகு இதில் 4 போல் கிராம்பு வந்து சேர்த்துருக்கேன். கிராம்பையும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ கிராம்பு வறுபட்ட பிறகு இதையும் பிளேட்டில் கொட்டு ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம வறுத்த எல்லா பொருட்களையும் பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சாச்சு. இதில் சுக்கை மட்டும் இஞ்சி பூண்டு தட்டுற கல்லில் போட்டு ஒன்றும் பாதியமாக தட்டியிருக்கேன். அப்போ தான் வந்து மிக்சியில் போட்டு அரைக்கும் போதுலாம் ஈஸியாக அரைப்படும். இப்போ நம்ம எடுத்த பொருட்களில் சுக்கை மட்டும் நான் மிக்சியில் மொதல் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ சுக்கை வந்து இது போல் நல்லா பவுர் பண்ணியாச்சு. அடுத்து மீதம் இருக்கிற பொருட்களை சேர்த்துக்கலாம். இப்போ மீதம் இருக்கிற பொருட்களையும் நம்ம சேர்த்தாச்சு. இதையும் நல்லா பவுர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த சுக்குமல்லி காஃபி பவுடரை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இது போல் கொரகரப்பு இல்லாமல் நல்லா நைஸ் பவுடரை அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அரைச்ச பவுடரை வந்து ஏர்டைட்டான ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா அதோடய ஃப்ளேவர் வந்து கடைசி வரைக்கும் நம்மளுக்கு அப்படியே வந்து இருக்கும். அடுத்து நம்ம காஃபி எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இதில் 1/2 டேபிள்ஸ்பூன் போல் அந்த சுக்கு காஃபி பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். இது கூட இனிப்புக்காக வந்து நான் வந்து கருப்பட்டி எடுத்துருக்கேன். அந்த காலத்தில் வந்து சுக்கு காஃபிக்கு வந்து கருப்பட்டி தான் சேர்ப்பாங்க. அப்போ தான் அதோடய ஒரிஜினல் டேஸ்ட் வந்து நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். உங்களுக்கு கருப்பட்டி கிடைக்காட்டி வெள்ளம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. ஒயிட் சக்கரை மட்டும் சேர்க்காதீங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சேர்த்த அந்த பவுடரோட எசன்ஸ் வந்து தண்ணியில் இறங்குற வரைக்கும் 5-6 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இந்த சுக்கு காஃபியை வந்து 2 மெத்தடில் வந்து நாம் செய்யலாம். பால் சேர்த்தும் செய்யலாம், பால் சேர்க்காமல் இப்போ நம்ம செஞ்சுருக்க இது போலையும் செய்யலாம். சளி இருமல் இருக்கும் போதில் வந்து இது போல் பால் சேர்க்காமல் நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிடுங்க. நார்மல் டைமில் வந்து, அதாவது சளி இருமல் இல்லாத டைமில் வந்து காஃபி டீ குடிக்கணும் போல் தோணுச்சுன்னா இந்த மாதிரி சுக்கு காஃபியில் கொஞ்சமாக பால் சேர்த்து நீங்கள் குடிச்சுக்கலாம். இப்போ இந்த சுக்கு காஃபி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இது போல் நல்லா கொதித்த பிறகு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அருமையான சுக்குமல்லி காஃபி சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இந்த சுக்குமல்லி காஃபி செய்கிறது எவ்வளோ ஈஸின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. நீங்களும் வந்து இது போல் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் மறக்காமல் வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் பழைய சொறு பச்சை மிளகாவை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.